பக்தக்ளீட்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதன் ஒரு வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு எது தடை? அத்தனை தடைகளையும் வெல்ல முடியுமா? இதுதான் நம் முன்னால் நிற்கிற ஒரு கேள்வி பதில். அப்போது எங்கிட்ட நிறைய பேர் ஜாதக ஜோதிடம் பார்க்க வராங்க. நிறைய பேர் வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எல்லா பரிகாரங்களும் செஞ்சிட்டோம் சாமி, எல்லா நதிகள்லையும் போய் நீராடிட்டோம், ஜோதிடர்கள் சொன்ன அத்தனை பரிகாரத்தையும் மொத்தமாக செஞ்சிட்டோம், இனி திகைத்து நிற்கின்றோம், என்ன செய்வது என்று எங்களுக்கே புரியலை. ஏன் என் வெற்றி தடையாக இருக்குது? எங்கள் திருமணத்துக்கு ஏன் இவ்வளவு தடை? திருமணமான கணவன் மனைவி ஏன் பிரிஞ்சிருக்கோம்? குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக, நான் சம்பாதிக்கிற பணம் பூராமே விரயமாகவே போயிட்டுருக்கு. இதெல்லாம் இத்தனை கேள்விகளும் கேட்குறாங்க. இத்தனைக்கும் ஒவ்வொரு பரிகாரங்களையும் நம்ம சொல்கிறோம், அந்த அத்தனை பரிகாரமும் அவர் செய்து விட்டார். அப்போ கலங்கி நிற்கிறாரு, திகைத்து நிற்கின்றார். தெய்வ நம்பிக்கையே அவரை விட்டு அற்று போய்விடுமோ என்று ஒரு கலங்கி நிற்கின்ற காலகட்டத்தில் அவருக்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு பொதுவாக இது நிலை பொதுவான ஒரு இதுதான். நிறைய பேருக்கு ஒரு 100% ஜோதிடம் பார்க்க வர்றவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 70% பேருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இத்தனை பரிகாரம் குலதெய்வ வழிபாடாக செஞ்சாச்சு, பித்திருக்குளுக்கு செய்ய வேண்டிய காரியமாக செஞ்சாச்சு, எல்லா பரிகாரங்களும் செய்தாச்சு. இதெல்லாம் தீர்வு என்ன என்பதை நான் நோக்கும் பொழுது, பிரசங்க ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண்டி அப்படின்னு வரும், கண்டி தோஷம். கண்டி தோஷம்னா அவர் கேட்குறார், அதாவது எனக்கு தெரிந்து எந்த பெண்ணுக்கும் எந்த பெண்ணுக்கும் தீ கிடைக்கவில்லை, என் தாய் தந்தையரை நான் விசாரித்த வரைக்கும் அவருக்கும் சரியாக புலப்படலை, அந்த குல அந்த வம்சத்தில் யாரும் தீயிட்டோ இல்லை தற்கொலையோ இல்லை அந்த அந்த வம்சத்தில் வந்தவங்களுக்கு யாருக்கோ உறவினர்களாலோ அவர்களாலோ தீங்கு இழைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் எடுக்கிறார், அப்பா நம்ம தாத்தா காலத்துலையாவது நம்ம முன்னோர் காலத்துலையாவது பெண்கள் ஏதாவது துர்மரணம் வாய்ந்திருக்கிறார்களா, ஏதாவது துன்பப்பட்டு சாபம் விட்டுருக்காங்களா அவர் கேட்குறார். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே பார்க்குறாரு. அதாவது எப்படின்னா என் அப்பா பேர் தெரியுது, என் தாத்தா பேர் தெரியுது, என் பாட்டன் பேர் தெரியல, புப்பாட்டன் பேர் தெரியல, பூட்டன் பேர் தெரியலங்கிற மாதிரி தான். வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாமோ தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு அரசு ஒரு நடிகர் திரைப்பட நடிகர் பாடிய அத்தனை பாடல்களையும் மனப்படமாக சொல்கிறோம், அத்தனை அரசியல்வாதிகளுடைய வாழ்வையும் சொல்கிறோம், வரலாற்றையும் சொல்கிறோம். நம்ம குடும்பங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம ரத்தமும் சதையுமாக நம்ம வாழ வைத்து இந்த வம்சவிருத்தியாக இருக்கக்கூடிய நம் தாத்தாவுக்கு அடுத்து உள்ள அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் பெயரையெல்லாம் நாம் மறந்து விடுகின்றோம். இதுதான் ஒரு அவல நிலை. இதெல்லாம் சில விஷயத்தில் நமக்கு பாதகமாக முடியும். அதாவது பித்ருன்னு சொல்கிற இல்லையா முன்னோர்கள், அந்த முன்னோர் தான் இந்த மாதிரி தான். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் சாபமுற்றோ வேதனையுற்றோ துர்மரணமாகிய பெண்கள், அது இளப்பெண்கள், அதுக்குள்ளே மறைந்து விட்டால் அது சாபமாக பாபமாக மாறி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இந்த திருவாரூர், திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தியே, சென்னையில் கூட நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி அம்மன் வச்சுருப்பாங்க. பெட்டி அம்மன் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, ஒரு பெட்டி வருடத்துக்கு ஒரு முறை அந்த பங்குனி மாதமோ பங்குனி ஒன்று இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த பெட்டி எடுப்பாங்க, தூசு தட்டி அதில் வீட்டில் உள்ள பெரியவங்க அதை பிரிஞ்சு பார்த்தா உள்ள ஒரு துணிமணியெல்லாம் வச்சு கொஞ்சம் பூக்கடு திறந்த உடனே கப கபகமான வாசனம், ஒரு வருடத்துக்கு முன் வைத்தது இன்னும் அந்த வாசனையில் எந்த அளவு குறையாது. அப்போ அந்த தெய்வ சக்தி அந்த பெட்டிக்குள்ளே நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து வைத்து அந்த பெண் அந்த கன்னி தேவதையை வழிபாடு பண்ணுகிற முறை இன்றைக்கு காலம் கடந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தெல்லாம் மறந்து போயிருப்பாங்க. அதாவது இங்கேருந்து வெளிநாடு சென்றிருந்தாலோ பிழைப்பின் காரணமாக வெளிநடத்துக்கு போனாலோ இந்த நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டால் இந்த முறையெல்லாம் மறந்துருப்பாங்க. குலதெய்வ வழிபாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. குலதெய்வ வழிபாடு என்பது வேறு, இந்த கன்னி பெண்கள் வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு என்பதெல்லாம் வேறு. இப்போ நீங்கள் பார்த்தா சேலையை வச்செல்லாம் வணங்குவாங்க, ஒரு புது சேலை வாங்கி தன் வாழ்ந்த சும மறைந்து போன சுமங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களை நினைத்து குழம்பு காக்க வாமான்னு சொல்லி அந்த சேலைகளை நன்றாக உருக்கி அந்த சேலையை உள்ளே வச்சு வெற்றிலை பாக்கு படங்களை எல்லாம் வைத்து பூக்களை எல்லாம் வைத்து படத்தை தவிர, ஏன்னா அதெல்லாம் காலத்தால் மாறுபடும் இல்லையா, அந்த பொருட்களை வலையிலெல்லாம் வச்சு அந்த பெட்டியையோ அந்த காலத்தில் ஓலைப்பெட்டியில் தான் வச்சுருப்பாங்க. வருடம் ஒரு முறை அதை திறந்து போகிறதுக்கு பூஜை செய்து திரும்ப அந்த ஆடைகளை எல்லாம் அது வேட்டியாக இருந்தால் ஆடுக்குரியதாக இருந்தால் அவங்க உள்ளவங்க கட்டிக்குவாங்க, பெரியவங்க. சேலையாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்கள் கட்டிக்கொள்வார்கள். வலையில்னா திருமணம் ஆகாதவர்கள், தடையால் திருமணம் ஏற்பட்டு கலங்கி நிற்பவர்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு உள்ளவங்களாம் அந்த உடைகளையோ அந்த அணிகலன்களையோ அணிஞ்சிக்குவாங்க. இது நம்முடைய வம்சம் வம்சமாக இன்றைக்கும் அந்த முறையை செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக வெளிநாட்டுக்கு போகிறார், அவர் போனவருக்கு குலதெய்வமும் தெரியல வழிபாடும் தெரியல,
கலங்கி போய் நிற்கிறேன். கோடி கணக்கில் சம்பாதிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் நிற்கிறேன். சேர்த்த பொருள் கையில் வாங்குகிறோம், கையில் வாங்குகிறோம், பையில் போடுறோம், போன நிலை தெரியல. இந்த நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். வெறுங்கையாக என் நாட்டுக்கு போவதா என்னெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எனக்கு தெரிந்து நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டு கைட்டு வந்து அந்த குலதெய்வத்தெல்லாம் பிரசன்ன ஜோதி திருமணமாக கண்டு சொல்லியிருக்க பார்த்து சொல்லியிருக்கேன். அப்போது இதையெல்லாம் சரியான முறையில் அந்த செய்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சரியான முறையில் செய்யாத காலகட்டத்துக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தினால் நிறுத்திட்டாங்கன்னா அந்த வம்சம் தடுமாறும், கஷ்டப்படும், துன்பப்படும், காரணம் தெரியாமல் கலங்கி நிற்கும். ஏதோ ஒரு கட்டம் வேகமாக போயிட்டுருப்பாங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ உதாரணமாக மிகப்பெரிய திரைத்துறையில் மிகப்பெரிய தங்க தட்டில் சாப்பிட்ருப்பாங்க, மிகப்பெரிய ஆணை நம்பு படை பலத்தோடு வாழ்ந்துருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்தா ஏதோ ஒரு ஓரத்தில் வறுமையில் சாதாரண ஒரு தொழிலாளியாக வாழ்ந்துருப்பாங்க. அந்த ஊரே அவருக்கு சொந்தமாக இருந்திருக்கும். அந்த வம்சத்தில் உள்ளவங்க அந்த ஊரை விட்டு வெளியில் போய் கஷ்டப்படுவாங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் பார்க்குறோம். திரைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், மிக உயர்ந்த நிலையில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள்லாம் அவங்க வம்சம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடுமையான கஷ்டம், துன்பம். 500 மாடு வச்சு வாழ்ந்துருப்பாங்க. இன்றைக்கி ஒரு டம்ளர் பால் வாங்கிறது கூட காசு இருக்கா? 400-500 வீடுகள் கட்டி அரண்மனை மாதிரி வீடு வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க கூட காசு இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சரியாக முன்னோர்கள் வகுத்த வழி இவங்க சொல்லியும் தர்றதில்லை, சொல்லி தந்ததில்லை, இவங்க தங்கவும் வச்சுக்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வ வழிபாடு என்பதெல்லாம் ஆண்டுகள் 1000 கடந்து வழிபட்டுருக்காங்க. அந்த கன்னி தெய்வத்தெல்லாம் வழிபட்டுருக்காங்க. அப்போ கன்னி தெய்வத்துக்கு அதீத சக்தி உண்டு. ஒரு ஆத்மாவை திரும்ப திரும்ப கூப்பிட்டா அது தெய்வ நிலையை அடையும். அது புனிதத்தன்மையோடு வாழ்ந்தால் அந்த ஒரு உதாரணமாக நீலிலாம் கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பழையனூர் நீலி கதைலாம் அந்த மாதிரி நிறைய நீலி, பச்சையம்மன், பவளவாயி, தாத்தாயி அம்மன், இப்படி நிறைய தேவதைகள்லாம் காட்டுறாங்க. இவங்களாம் நம்மோடு வாழ்ந்த தெய்வங்கள் தான். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஜோதிடமும் ஜோதிடர்கள் சொன்ன அத்தனையும் செஞ்சோ, அத்தனை பரிகாரங்களும் செஞ்சு பலனளிக்காதவர்கள் கன்னி தெய்வ வழிபாடு விட்டிருந்தால் ஒரு நல்ல ஜோதிடர் பார்க்கணும். எங்கள் முன்னோர்கள் இப்படிலாம் பண்ணியிருந்தாங்களா, அப்படி எதாவது இருக்குதா சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டு அந்த பரிகாரங்களை செய்யலாம். கன்னி தெய்வ வழிபாடு மிகவும் எளிமை. ஒரு குறிப்பிட்ட நாள் உதாரணமாக ஒரு பங்குனி உத்திரம் அதை நாள் அன்றைக்கி எடுத்துங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண, பறித்து போன இந்த பூமியை விட்டு விண்ணிலை வாழ்கின்ற எங்களுடைய முன்னோர்கள் தவறு செய்திருந்தாலும் தப்பு செஞ்சிருந்தால் கூட மன்னித்து எங்கள் குழம்புக்காக நீ வந்து வழிபாடு செய்ய சொல்லிட்டு அது திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்து ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை மாதிரி ஒரு 6-7-8 வயதுக்கு வராத பெண்ணை தான் கன்னி பெண்ணு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுடைய தேவையான ஆடை வளையல் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து வழிபாடு பண்ணி குறிப்பாக அந்த வீட்டில் சாம்பிராணி புகை போடணும். முன்னோருடைய வழிபாடு அப்படின்னா முன்னோருடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பான விஷயம் எதுனா சாம்பிராணி புகை தான். நீங்கள் இந்த சாம்பிராணி அம்பாலையே சொல்ல சமயபுரத்தால் சொல்ல சாம்பிராணி புகை வாசகியே அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாம்பிராணி புகைக்கு பித்ருக்களையும் முன்னோர்களையும் அழைத்து வருகின்ற ஆற்றல் உண்டு. எல்லா மனசு மனம் தான். தாமரைக்கு ஒரு மனம் உண்டு, ரோஜாவுக்கு ஒரு மனம் உண்டு, மல்லிகைக்கு ஒரு மனம் உண்டு, மல்லிகையிலே ஜாதி மல்லிகைக்கு ஒரு மனம் உண்டுங்கிற மாதிரி சாம்பிராணி புகை சாம்பிராணி வாசகியேன்னு சொல்லுவாங்க சமயபுரத்தில். அந்த சாம்பிராணி தூப தீபம் காட்டில் தூபம் காட்டில் தீபம் காட்டி வழிபாடு பண்ணினால கண்டிப்பாக மிகப்பெரிய ஆற்றல் ஏற்படும். சரி, உங்களை வச்சு வழிபட பண்ண முடியல அந்த சூழ்நிலை அமையலாம் கவலைப்படாதீங்க. அருகில் சப்த கன்னிமார் இருப்பாங்க. சப்த மாதா வேற, சப்த கன்னிமார்வேன். அதாவது சப்த கன்னியருக்கும் சப்த மாதாவுக்கும் நீங்கள் வேறுபடுத்தி பார்த்துக்கணும். சப்த மாதா வேற, சப்த கன்னியர் வேறு. இன்றைக்கும் மலேசியா போனீங்கன்னா சிலம்பன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மலை ஒரு அழகான மலை, அமானுஷ்யமான மலை, அதீதமான சக்தி வாய்ந்த மலை, சர்பங்கள் கூடியிருக்கக்கூடிய மலைக்கே நான் போயிருந்தேன். என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். சப்த கண்ணீர் அதை வச்சுருக்காங்க. வருடம் ஒரு முறை திருவிழா. இப்போ கூட அந்த மலையில் அந்த சப்த கண்ணீருக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக இருக்கின்றது. அந்த சப்த கண்ணீருடைய வழிபாடு நீங்கள் செய்யணும். 7 கண்ணீருக்கு டப்பாலம் கொடுத்த ஒரு சின்ன சின்ன வஸ்திரங்களை வாங்கி சாத்த சொல்லி ஒரு தூப தீபம் காட்டினீர்களானால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இப்போ உதாரணமாக இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் வாழ்கிறீங்க, பல காரணங்களால் தன்னோட குலதெய்வம் தெரியல, கவலைப்படாதீங்க. அந்த சப்த மாதாக்களை வழிபாடு பண்ணுங்க. அதாவது அருகில் உள்ள சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த நாட்டை சேர்ந்தவர்களாக அந்த வந்து அந்த சப்த மாதா சிலம்பனில் இருக்குது அவசியம் போக. அருமையான கோயில், அமானுஷ்ய சக்தி நிறைந்த கோயில், சப்த மாதர்கள் கண்ணீர்கள் நடனம் எடுக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல போய் நீங்கள் அவசியம் வழிபாடு பண்ணி அந்த ஆலய கும்பாபிஷேகத்தை உங்களால் பொருட்களை எல்லாம் கொடுத்து வணங்குங்க.
குறிப்பா வெள்ளி கிழமை செவ்வாய் கிழமை இந்த மாதிரி சப்தகன்னியர் வழிபாடு வெள்ளியை விட செவ்வாய் சிறப்பு. செவ்வாய் கிழமையில் சப்தகன்னியர் வழிபாடு, கன்னிமார் வழிபாடு, கன்னியர் வழிபாடு வழிபடலாம். இதை உதாரணமாக நாகக்கன்னின்னு கூட சொல்லுவார். நான் சர்பத்தில் வழிபாடு பண்ணலாம், சர்ப பிரதி பண்ணலாம், ஆனாலும் அதில் சர்பகண்டின்னு இருக்காங்க. அவர்கள் வழிபாடெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் சிறப்பு என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பு பக்திகளுக்கு சொல்கிறேன். இந்த சப்தகண்டியர் வழிபாடு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நம் முன்னோர்கள் இதெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க. கண்ணியினுடைய சாபம் அது ஏழு தலைமுறைக்கும் தொடரும்னு சொல்லுவார். அப்போது இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தில் பிரசன்னம் பார்க்கும்போது கண்டி அப்படின்னு வழிபா வந்துருச்சுன்னு வச்சுக்கல, அவங்க வழிபாடு செய்யணும். நாம் அது தப்பு பண்ணலை, யாரோ செய்த தப்பு நம் தலையில் விடியது இல்லையா. இப்போது தாய் தந்தையர் செய்த பாவங்கள் புண்ணியங்களும் பிள்ளைகளை சாரும். இது தாய் தந்தையர் செய்த பாவம் புண்ணியங்களுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னா, என் தந்தை சம்பாதிச்ச சொத்துக்காக நம்ம கோர்ட்டு வரைக்கும் போகிறோம் இல்லையா. அதுதானே உண்மை. என் தாய்க்கு தந்தைக்கு ஒரு ப்ரெஷரோ சுகரோ இருந்தால் அது பிள்ளைகளை பாதிக்கிறது இல்லையா, வம்சவழியாக வர்றது இல்லையா, அது உடல் சார்ந்த தோஷம். அப்போ செய்கின்ற வினை, ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளை வம்சத்தை வளர்ப்பதற்காக முப்பாட்டை அந்த சொத்தோ சுகமோ மாட மாளிகை கூட கோபுரங்களை நியாயமான முறையில் தர்ம முறையில் சம்பாதித்தால் சாபம் இல்லை. ஏதோ ஒரு வேதனையான ஒரு மனிதரை காயப்படுத்தி அது இருந்தால் கூட அது நமக்கு சாபமாக வரும். ஒரு பெண்ணுக்கு சாபம் அந்த கண்ணியர் சாபம் தான் மிகப்பெரிய தலைவர் வம்சத்துக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது, அந்த பெண் உயிர் மாய்த்து போகுதரமாக, அந்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிறது, அந்த பெண் வேதனையாக சொல்கிறதெல்லாம் சாபமாக தான் மாறும். அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் ஆயிருந்தால் கூட அது வம்சமாக வருகின்றவங்களையும் பாதிக்கும். அதுதான் உண்மை. இப்போ அந்த கொரோனாங்கிறது இந்த ஒரு தீய சக்தி நோய் வந்து உலகம் பூரா பரவியிருக்கு. எங்கோ பரவியது, எங்கோ பரவியது, இன்று எல்லோரையும் பாதிக்குது இல்லையா. யாரோ ஒருத்தர் அதனால தான் சொல்கிறாங்க, தயவு செய்து வீட்டில் இருங்க, வீட்டை விட்டு வெளில வராதிங்க, முகமுடியை அணிந்து கொள்ளுங்கள். அது உங்களை மட்டும் பாதிக்கலை, உங்களை சார்ந்தவர்களையும் பாதிக்குது இல்லையா. அந்த மாதிரி தான் வம்சம் வம்சமாக நாம் செய்த தீதும் நன்றும் பிறதர வரா, எவ்ரி ஆக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன். நாம் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுகிற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் பரிகாரம் சொல்லும். அதுவே முடிவான முடியாது. பத்து அடி விட வேண்டிய இடத்துல அஞ்சு அடி விழும், ஆனால் அஞ்சு அடி உதிய விழும். நாம் செய்த விடைக்குரிய தண்டனை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கன்னிமார் சப்தகண்டி வழிபாடு மிகப்பெரும் சிறப்பு. இந்த சப்தகன்னிமார் வழியில் சாபபாவங்களும் மட்டும் வணங்கணும்னு இல்லை, எல்லாரும் வணங்கலாம். நல்லது தரக்கூடியவர். சப்தம்னா ஏழு, ஏழு ஸ்வரங்கள். அந்த ஏழு கன்னியரும் நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருவாங்க. ஸ்ரீகிருஷ்ணங்கிற ஒரு ஊருக்கு போங்க, ஸ்ரீகிருஷ்ணங்கிற ஊரில் பூவராக சுவாமி கோயிலில் சப்த மாதா இருக்காங்க. சப்த மாதாக்கள் சப்த கண்டியரே நிறைய சப்த கண்டியர்களுக்கான கோயில்கள்லாம் இருக்குது. வெளிநாட்டில் வாழ்கிற அத்தனை பேருமே அந்த சிலம்பன் மலேசியாவில் இருக்கக்கூடிய மலைமேல் இருக்கின்ற அந்த மங்கையரை வழிபடுபடவும் சிறப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சப்த பண்டிகர்களுக்கான கோயில் நிறைய கிராமப்புறங்களில் வயல்களில் நிறைய இடங்கள் இருக்குது. தயவுசெய்து சென்று வழிபாடு பண்ணுங்கள். ஏழு ரவிக்கை கொண்டு போங்க, வெள்ளையை தவிர கருப்பை தவிர ஏழு ரவிக்கை கொண்டு போய் அந்த தெய்வங்களுக்கு அணிவித்து பூ பழம் எல்லாம் கொண்டு போய் ஊதுபத்தி சாம்பிராரியோடு வழிபாடு பண்ணிட்டாலும் இந்த கண்ணீரால் ஏற்படக்கூடிய தோஷம் நிமர்த்தியாகும், வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். செய்து பாருங்கள், நமக்கு எதுவுமே இல்லை. நம் முன்னோர்கள் அப்படிலாம் வழிபடலாம் விட்டுறாதீங்க. இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஒரு பரம இந்த உயிர் கண் தோன்றி மண் தோன்ற காலத்தே மூத்த குடி தமிழ் குடிக்கிறோம் இல்லையா. எத்தனையோ முன்னே நம்ம ஏதோ பண்ணியிருக்கலாம் இல்லையா, அதோடைய வினையாக கூட இது இருக்கலாமே. அதனால் தயவுசெய்து அன்பாக கேட்குறேன், பாசத்தோடு கேட்கின்றேன், ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து கேட்கின்றேன், அனைவரும் சப்தகண்டியர் வழிபாடை நீங்கள் செய்யணும். இந்த பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் அந்த கன்னி வழிபாடு ஜோதிடத்தில் பிரசன்ன ஜோதிடமோ இல்லை மற்ற ஜோதிடம் பார்க்கும்போது இந்த கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கன்னி சாபம்னு சொல்கிறாங்க. இதை தீர்ப்பது ரொம்ப எளிமையாக தேக்கலாம், ரொம்ப ரொம்ப எளிமை. நிறைய செலவுலாம் இல்லை, அது வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த கன்னி வழிபாடு பண்ணலும். அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கணும். இப்போ சப்தகண்டியர்களை பொறுத்த வரைக்கும் பாலாவை வழிபாடு சிறப்பு. இந்த சப்தகண்டியர் வழிபாட்டில் பாலா வழிபாடு மிகவும் சிறப்பு. பாலாவுடைய மூலமந்திரம் தெரிஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். பாலா படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது கூட சப்தகண்டி வாட்டில் ஒரு தலை சிறந்த ஒரு வழிபாடு. தமிழ்நாட்டில் சப்தகண்டிகளுக்கெல்லாம் ஒரு தலைமையான ஒரு இடம் இருக்குது, அதுதான் நம்ம கன்னியாகுமரி. கன்னியாகுமரி அம்மன் சப்த கண்ணீருக்கும் சப்தமும் ஒன்றாக இணைந்த ஒரு அம்சம் தான் கன்னியாகுமரியில் கடலலை மேல் அமர்ந்து காட்சியளிக்கின்ற
அந்த வைரபுத்திக்கு சொந்தக்காரியாகிய நம்மையெல்லாம் வாழ வைக்கின்ற அந்த கன்னியாகுமரி அம்மன் ஆலயம் சென்று வழிபடலாம். இன்றைய காலகட்டத்தில் செல்ல முடியாட்டால் கூட குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல நலனை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் நகர்த்து செல்லும் என்று கூறி அருமையான வழி ஒரு வாய்ப்பை தந்த பக்தி கிளிட்ஸ் எங்கள் அளவிற்கும் அன்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.